இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் தவக்கால புனித அருளின் நாட்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாம்பல் பூசி நாம் விபூதி புதனன்று தவக்காலத்தை தொடங்கினோம். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றுதான் அந்த காலத்தை நாம் இயேசுவின் வார்த்தையில் தொடங்குகிறோம். அந்த வார்த்தையை நாம் உன்னி நோக்கும் பொழுது இந்த தவக்காலம் முழுவதும் நமக்கு மனமாற்றத்தின் காலம். இரண்டு விதத்தில் நாம் நம்மே நாம் மனமாற்றத்திற்கான முறையில் தயாரித்து அந்த தயாரிப்பின் முடிவில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை, உயிர்ப்பின் விழாவை சந்திக்கவிருக்கிறோம். இந்த தவக்காலத்தை ஒரு வகையில் பெரிய வெள்ளியின் காலம் என்று கூட சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரிய வெள்ளி கடந்து நாம் உயிர்ப்பின் ஞாயிறை கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் விழா. பெரிய வெள்ளியின் காலம் என்றாலேயே நாம் நினைப்பது இயேசுவின் பாடுகள். இந்த இயேசுவின் பாடுகளை பார்க்கும் பொழுது ஒன்று, நாம் செய்த பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டார் என்பது விவிலிய உண்மை. நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள் மட்டுமல்ல, சமூக பாவங்கள், குடும்ப பாவங்கள், இன்னும் பலவிதமான முறையில் நாம் இந்த உலகத்தையே வாழ்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் பாவங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த தவறுகளிலிருந்து நாம் ஏன் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால், இந்த உலகில் இயேசு வந்ததே நம் எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்ப மட்டுமல்ல, மீட்பு கொடுக்க. என்ன மீட்பு? நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க. ஆக அந்த விடுதலையை, அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மனமாற வேண்டும். தனிப்பட்ட முறையில் நம்முடைய பாவங்களை எடுத்து நினைக்க வேண்டும். அதன்தான் இந்த தவக்காலம். தவக்கால ஜபங்களும் நோன்புகளும், தவக்கால பலவிதமான பக்தி முயற்சிகளும் நம்மை எதற்கு இட்டுச் செல்கிறது? நாம் உண்மையில் மனம் திரும்பி நாம் கடவுள் பக்கம் திரும்புவதற்கு. பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கியே நாம் பார்த்து பார்த்து வாழ்ந்து பழகிவிட்டோம். ஏனென்றால் நான் எனது எனக்கு என்ற சுயநல அந்த போர்வையில் அடுத்தவருடைய நலனை பற்றியோ அல்லது பொது நலனை பற்றியோ நினைக்காமல் அகங்கார ஒரு உணர்வு எனக்கு அதிகமாக வருகிறது. ஆகவே சுயநல உணர்வினால் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். நம் எல்லாரும் சொல்லுவோம், அந்த சுயநல கண் கொண்டு, கண்ணாடி கொண்டு பார்ப்பதனால் நாம் பார்ப்பது எல்லாமே நமக்கு என்ற எண்ணம்தான் நமக்கு உணர்கிறோம். இதை மாற்றி நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுக்கையு போன்று, என் பாவங்களை நான் உணர்கிறேன், அதற்காக நான் நிவர்த்தி செய்து சரி செய்து திரும்பிச் செல்கிறேன் என்ற எண்ணத்தோடு இந்த தவக்காலம் நமக்கு இயேசுவின் பாடுகளை நினைத்து அதற்கு நான் பரிகாரம் செய்யும் காலமாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெரிய வெள்ளி, துக்க வெள்ளி என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம்
நமக்கு தோன்றுவது வெறும் இயேசுவின் பாடுகள் மட்டுமல்ல, அந்த இயேசு நமக்காக பட்ட பாடுகள் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து அவர் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் காலமாக நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணம், இயேசுவினுடைய தியாகம், அன்பு, இரக்கம். ஆக கடவுளுடைய இரக்கத்தை, அதான் ரோமியருக்கு திருமுகம் 5 இந்த பவுல் கூறுவார், கடவுள் இந்த உலகத்தின் மேல் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்றால், தன் ஒரே மகனையே நமக்காக கையளிக்கும் அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார். ஆக கடவுளுடைய அன்பின் அடையாளம்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் பாடுகள். ஆக அந்த பாடுகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும், அந்த தியாகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளவும், நாம் நம்மையே கடவுளுக்கு உகந்தவராக மாற்றிக்கொள்கின்ற காலம்தான். ஆக இந்த 40 நமக்கு துக்க வெள்ளியின் காலமாக இருப்பது உண்மை. ஆனால் இது முடிவல்ல. இது எதற்கு இட்டு செல்கிறது? இது நமக்கு உயிர்ப்புக்கு, ஈஸ்டர் விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்த நாட்கள் நமக்கு ஒரு அருளின் காலமாக, மனமாற்றத்தின் காரணமாக, இரக்கத்தின் காலமாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து, நாம் தொடர்ந்து எப்பொழுதும் இந்த ஒரு மனநிலையில் இந்த தவக்காலத்தை நாம் வெறும் நோன்பு அல்லது நாம் ஒரு சந்தி உபவாசம் இருந்து என்று உடல் சார்ந்த எண்ணங்களை மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்த எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொண்டு வாழ இந்த காலம் உங்களுக்கு இயேசுவின் இரக்கத்தையும் அருளையும் கொடுப்பதாக. உங்கள் எல்லாரையும் இந்த தவக்கால புனித காலத்தில் நல்லதொரு அருளை பெற நான் வாழ்த்துகிறேன். இதன் மூலம் ஈஸ்டர் விழாவை நாம் தகுதியோடு கொண்டாடுவதற்கு வேண்டிய மனநிலையில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடுவோம் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.